சவுதி அரேபியாவில் வாழக்கூடிய தமிழர்களுக்கான இன்றைய செய்திகள். டாக்ஸிகளில் கட்டண மீட்டர் கட்டாயம், இல்லையில் பயணம் இலவசம். சவுதி அரேபியாவில் இயங்கும் பொது போக்குவரத்தின் டாக்ஸிகள் கட்டாயமாக கட்டண மீட்டரை இயக்க வேண்டும். அவ்வாறு செய்ய தவறினாலோ இல்லாவிட்டாலோ அந்த பயணி பணம் செலுத்த தேவையில்லை என பொது போக்குவரத்து ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா பொது போக்குவரத்து ஆணையத்தின் செய்தி தொடர்பாளர் சலாஹ் அல் ஜுவாயித் டாக்ஸிகளுக்கு ஒரு நிலையான கட்டணம் உண்டு என்றும், ஓட்டுநர் மீட்டரை இயக்காத பட்சத்தில் பயணிக்கு இலவச சவாரிக்கு உரிமை உண்டு என்றும் கூறினார். அவர் தனது அறிக்கையில் பொது போக்குவரத்து ஆணையத்தின் மின்னணு கட்டண மீட்டர் மற்றும் மின்னணு திரைகளை கண்டிப்பாக டாக்ஸிகள் வைத்திருக்க வேண்டும் என கூறினார். அதேபோன்று விமான நிலையத்திற்குள் உள்ள டாக்ஸிகளுக்கு மின்னணு முறையில் பணம் செலுத்துதல், கட்டண மீட்டர் மற்றும் இலவச வைஃபை சேவை கட்டாயம் இருக்க வேண்டும் எனவும் அவர் கூறினார். இந்த ஆண்டு முதல் பாடத்திட்டத்தில் சைகை மொழியும் இணைப்பு. இந்த ஆண்டு பொது கல்வியில் அனைத்து கல்வி நிலைகளுக்கும் பள்ளி பாடத்திட்டத்தில் சைகை மொழி சேர்க்கப்படும் என்று கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதிய கல்வி ஆண்டுக்கான தயாரிப்பில் கல்வி அமைச்சகம் சிறப்பு தேவைகளை கொண்ட மாணவர்களுக்கான ஆய்வு திட்டங்களையும் கல்வி திட்டங்களையும் உருவாக்கியுள்ளது. இந்த திட்டம் பொது கல்விக்கான புதிய ஆய்வு திட்டங்களுடன், அவர்களின் கல்வி தேவைகளுடன், சிறப்பு தேவைகளை கொண்ட மாணவர்களுக்கு தரமான கல்வியை அடைவது உட்பட வாழ்நாள் முழுவதும் கற்றல் வாய்ப்புகளை மேம்படுத்துதல் மற்றும் விசன் 2030 இலக்குகளை அடைய அவர்களின் கற்றல் முடிவுகளை மேம்படுத்துதல் ஆகியவற்றை இணைத்துள்ளது. கல்வி அமைச்சகம் புதிய பாடங்களை சேர்த்தது. ஆங்கில மொழி, டிஜிட்டல் திறன்கள், சமூக ஆய்வுகள், உடற்கல்வி, சுய பாதுகாப்பு மற்றும் பொது கல்வியில் அனைத்து கல்வி நிலைகளுக்கும் பாடத்திட்டங்களை உருவாக்குவதற்கான சமீபத்திய முடிவுகள், சைகை மொழியை உள்ளடக்கி குடும்ப கல்வி மற்றும் வாழ்க்கை திறன்கள் பாடத்திட்டங்களை தயார் செய்துள்ளது. செயல்பாட்டு வகுப்புகள் மற்றும் தொழிற்பயிற்சி தொடர்பான வகுப்புகளும் சேர்க்கப்பட்டுள்ளன. அதேபோல் புனித குரானை கற்பித்தல், சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகளுக்கு புதிய கற்றல் முறையும் இணைக்கப்பட்டுள்ளது. கல்வி திட்டங்களுக்கான கல்வி அமைச்சகத்தின் துணைச் செயலாளர் டாக்டர் மஹா அல் சுலைமான் கூறுகையில், சிறப்பு தேவைகளுடன் மாணவர்களின் தேவைகளுக்கு ஏற்ப சிறப்பு கல்விக்கான ஆய்வு திட்டங்களை உருவாக்கும் பணியை அமைச்சகம் முடித்துள்ளது. சிறப்பு கல்வியில் நிபுணத்துவம் பெற்ற திட்டங்களின் வளர்ச்சி நேர்மறையான முடிவுகளை தரும். மேலும் அவர்களின் தினசரி படிப்பு நேரங்களில் பல்வேறு பாடங்களில் தங்கள் செயல்திறனை வளர்த்துக் கொள்வது முதலீடாக கருதப்படும் என்று அல் சுலைமான் வலியுறுத்தினார். புதிதாக உருவாக்கப்பட்ட பாடத்திட்டங்கள் தொழிலாளர் சந்தைக்கு தகுதி பெறுவதற்கும், அவர்களை சமூகத்தின் உற்பத்தி உறுப்பினர்களாக மாற்றுவதற்கும், தற்போதைய சகாப்தத்தின் தேவைகளை சமாளிப்பதற்கும், தொழில்முறை திறன்களை பெறுவதற்கான வாய்ப்பை அதிகரிக்கும். அல் சுலைமான் அடுத்த கல்வியாண்டுக்கான ஆய்வு திட்டத்தில் சிறப்பு தேவையுள்ள மாணவர்களுக்கு ஏற்று திட்டங்கள் மற்றும் திட்டங்களை புதுப்பித்தல், குடும்பங்கள் மற்றும் பெற்றோர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை வழங்குவது ஆகியவை அடங்கும் என தெரிவித்தார். ரீஎன்ட்ரி விசாக்களின் நீட்டிப்பது குறித்து ஜவசாத் விளக்கம். பயண தடை அமலில் இருக்கும் நாடுகளைச் சார்ந்தவர்கள் குறிப்பிட்ட நாட்களுக்குள் வர முடியாமல் போனவர்களுக்கு ஆகஸ்ட் 31 வரை இலவச விசா நீட்டிப்பு செய்யப்படும் என்று ஏற்கனவே சவுதி அரசு அறிவித்திருந்தது. இந்நிலையில் பலருக்கும் இந்த இலவச விசா நீட்டிப்பு ஆகவில்லை என தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் ஜவசாத் வெளியிட்டுள்ள ஒரு குறிப்பில் இது குறித்து புதிய நிபந்தனையை வெளியிட்டுள்ளது. சவுதி குடியிருப்பாளர் ஒருவர் நாட்டை விட்டு வெளியே இருக்கும் நிலையில் அவரது விசாவை நீட்டிக்க வேண்டும் என்றால் அவரது குடியுரிமை அட்டை கால அளவு 90 நாட்களுக்கு குறையாமல் இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளது. இந்த குறிப்பிட்ட கால அளவுக்கு அதிகமாக உள்ளவர்களுக்கு மட்டுமே விசா நீட்டிப்பு என ஜவசாத் தெரிவித்துள்ளது. இன்னும் ஒரு அறிவிப்பில் ஜவசாத் கூறியிருப்பதாவது, குடியிருப்பாளர்கள் எவரேனும் சவுதி அரேபியாவை விட்டு வெளியே இருக்கும் நிலையில் அவருக்கு எக்ஸிட் விசா அடிக்க இயலாது என தெரிவித்துள்ளது. அதே நேரம் அப்படிப்பட்டவர்களது நிறுவனங்கள் சஹாத் மூலம் குறிப்பிட்ட கட்டணத்தை செலுத்தி அவர்களது விசாவை கால நீட்டிப்பு செய்ய இயலும் என ஜவசாத் தெளிவுபடுத்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சவுதி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.